Hi, this is Byte YouTube channel, easy way to learn Python. So today's video we are going to discuss about how to find the minimum and maximum in a list. Okay, in the video la in the topic nam poradhukku munadi last a list in Python appdin solla oru video paathirundhom. So and the video la full details potrundhen list la eppadi handle pannum, list functions eppadi la work pannanum appdindrathu. Some basics functions inge na list out pannirukken. So append of, sort of, min of, max of. Just இதெல்லாம் ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. ரீகால் பண்ணிட்டீங்க அப்படினா தான் ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். Just உங்களுக்கு நான் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கிறேன். சோ a equal a அப்படிங்கற ஒரு நேம்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். சோ லிஸ்ட்ல 10, சோ 20, 30 இப்படினு சொல்லிட்டு வேல்யூஸ் இருக்கு. சோ உங்களுக்காக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணா தான் உங்களுக்கு புரியும். சோ 30 னு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, சோ இந்த லிஸ்ட்ல values வந்துட்டு நம்ம ஆர்டரா தான் இருக்கு. நம்ம இதுல ஒரு வேல்யூ ஆட் பண்ணனும் நினைக்கும் போது நான் என்ன பண்ணலாம் அப்படினா a listோட நேம் dot append of அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு inside the bracket I can give the values, that is give 40 அப்படினு சொல்லிட்டு வேல்யூ இன்செர்ட் பண்றேன். தென் another value append பண்றேன். சோ a dot append of 5 அப்படினு சொல்லிட்டு ஒரு 5 அப்படிங்கற ஒரு வேல்யூவை என்னோட லிஸ்ட்ல நான் வந்து கொடுக்கிறேன். சோ another value append பண்றேன், a dot append of 3 அப்படினு சொல்லிட்டு இன்னொரு values நான் கொடுக்கிறேன். சோ ஓகே, நான் லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன். சோ a is my list. ஓகே, 10 20 30 40 5 3 அப்படினு இருக்கு. சோ இந்த சோ append of function என்னோட என்ன லிஸ்ட்ல நியூவா ஒரு வேல்யூவை என்டர் பண்ண முடியும். என்னால அது எம்டி லிஸ்டா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்க எலிமெண்ட்ஸ் இருக்க லிஸ்டாவும் இருக்கலாம். சோ இப்போ இந்த ஆர்டர் படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அசெண்டிங் ஆர்டரில் இல்லை. எனக்கு இது ஆர்டரில் வேணும் அப்படின்னா லிஸ்டோட நேம் டாட் சார்ட் ஆஃப் sort of அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா என்னோட லிஸ்ட்டு வந்து சார்ட் ஆகும். செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் லிஸ்ட்டை 3, 5, 10, 20, 30, 40 இருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு எந்த நம்பர் மினிமம் நம்பர்னு தெரியணும் அப்படின்னா ஸோ மின் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லிஸ்ட்டோட நேம் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஐ கேன் கெட் த மினிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். சார்ட் அவுட் பண்ணிட்டேன், சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எது மினிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். தென் மேக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ஐ கேன் கெட் தி மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ மின் ஆஃப், மேக்ஸ் ஆஃப், சார்ட் ஆஃப், அப் அண்ட் ஆஃப் இந்த நாலு ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இப்போ இந்த பேசிக் ப்ரோக்ராமை உங்களால் போட முடியும். ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன். இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த எம்டி லிஸ்ட்டில் வேல்யூவை ரன் டைமில் இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டில் மேக்ஸிமம் வேல்யூ எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ அல்காரதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் இன் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் இட் இன் வேரியபிள்ஸ். ஸோ என் நம்பர் ஆஃப் வேல்யூஸை வாங்கிட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஒன் பை ஒன்னா. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசிங் சார்ட் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டை மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன வரும் ஆட்டோமேட்டிக்காக அது மினிமமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி அல்காரிதம். ஓகே, சீ த ப்ரோக்ராம் நவ். ஸோ ஏ அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ எம்டி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏ ஈக்குவல் எம்டி லிஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ லிஸ்ட்டோட நேம் இப்போது எனக்கு ஏ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் டைமில் இன்புட் வாங்குறதுக்கு என்ன நமக்கு சின்டாக்ஸ் தெரியும். ஸோ தட் இஸ் இன்புட் ஆஃப் எண்டர் த எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். எத்தனை நம்பர் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என் லிஸ்ட்டுக்குள்ளே நான் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் லிஸ்ட்டில் 5 எலமெண்ட்ஸ் இருக்கணுமா, 10 எலமெண்ட்ஸ் இருக்கணுமா அப்படின்றத நான் இந்த இன்புட்டாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியும் இன்ட் ஆஃப் எதுக்காக போடுறோம். ஸோ இன்புட் ஆஃப்ஸ்ன்றது ரன் டைமில் இன்புட்டை கெட் பண்ணிக்கிறதுக்காக. த்ரூ நான் ஒவ்வொரு இன்புட்டாக என்னோட லிஸ்ட்டில் வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, n, தட் இஸ் 0 லொக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு n வரைக்கும். தட் இஸ் நான் 5 இன்புட் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த 0, 5 வரும். 10 இன்புட் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா 0, 10 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேல்யூஸ் மாறும். ஓகே, தென் வேல்யூ ஈக்வல்ட் நான் வந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணணும் இல்லையா, ஒவ்வொரு இன்புட்டாக கெட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு விஐஎல் தட் இஸ் வேல் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் எண்டர் த எலமெண்ட்ஸ் நான் வாங்கிக்கிறேன். நான் இப்போ எந்த எண்டர் த எலமெண்ட் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், வேல் அப்படின்ற ஒரு வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேரியபிளில் வாங்குகிற நான் வேல்யூவை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்ற லிஸ்ட்டுக்குள்ளே நான் அப்பெண்ட் பண்ணணும். ஸோ தட் ஏ டாட் அப் அண்ட் ஆஃப் திஸ் வேல்யூஸ் புரியும் நினைக்கிறேன். ஏ டாட் அப் அண்ட் ஆஃப் வேல் அப்படின்னு போட்டுட்டேன்னா இந்த வேரியபிளில் வேல் அப்படின்ற வேரியபிள் நான் என்ன இன்புட் வாங்குறனோ அந்த வேல்யூவை ஏன்ற லிஸ்ட்டில் நான் இப்போ அப்பெண்ட் பண்ணிவிடுவேன். ஒன்ஸ் இந்த லூப் ஃபார் எக்ஸாம்பிள் 0, 5 இருக்கும்போது
0 ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒரு டைம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுவேன். எகெயின் 1 மாறும், அப்போ ஒரு இன்புட்டை வாங்கி அப்பெண்ட் பண்ணுவேன். எகெயின் 2, 3, 4, 5. ஸோ 5 இன்புட்டை வாங்கி என்னோட லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த 3 இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பர்டிகுலராக இந்த 2 லைன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் எல்லா வேல்யூ நான் வாங்கி முடிச்சிட்டேன், முடிக்கிற வேல்யூஸ் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லிஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் யூசிங் ஏ டாட் ஸ்டார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு லிஸ்ட் வந்து ஸ்டார்ட் அவுட் ஆகிடும். தட் இஸ் மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ போகும். ஸோ என்னோடய லாஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும், ஃபஸ்ட் வேல்யூ மினிமம் வேல்யூவாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ தட் மேக்ஸிமம் இந்த லிஸ்ட்டுக்கு என்ன நமக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் ஏ, தட் இஸ் மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட். மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மின் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. யூசிங் திட் மேக்ஸ் ஆஃப் அண்ட் மின் ஆஃப் வி கேன் ஃபைண்ட் தி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ இன் த லிஸ்ட். See the program now. So A equal ஒரு empty list கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ என் லிஸ்ட்டில் நான் எவ்வளோ வேல்யூஸ் வேணுன்றத நான் என்னன்ற வேரியபிளை இன்புட்டாக வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, n போட்டுட்டோம். தென் வேல்யூன்ற வேரியபிளில் ஸோ வேல்யூ கெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப் வந்துட்டு ரிப்பீட்டடாக எவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம சொல்கிறோமோ அவ்வளோ டைம் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கிறோம். தென் மேக்ஸ் ஆஃப் மின் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட் கோயிங் டு ரன் திஸ் ப்ரோக்ராம், ரன் மாடுல். ஸோ ஒன்ஸ் நான் ப்ரோக்ராம் சேவ் பண்ண சொல்லிக்கிறது உங்களுக்கு தெரியும். சேவ் பண்ணதுக்கப்புறம் எண்டர் த எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 வேல்யூஸ் என்டர் பண்ணுன்றதுக்காக 5 கொடுக்குறேன். கொடுத்துட்டு 10, தென் 30, தென் 50, தென் 5, தென் 6 வேல்யூஸ் என்டர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த லிஸ்ட் இஸ் 50 அண்ட் மினிமம் இந்த லிஸ்ட் இஸ் 5. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.